வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு நடத்தப்படும் என்று கடந்த ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 149G வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னையில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய மெயின் கோரிக்கை வந்து என்ன அப்படின்னா, திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்று ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளார்கள். ஆசிரியர் தகுதி தேர்வு பணியாணை வழங்க கோரி ஆர்ப்பாட்டம். ஆசிரியர் தகுதி தேர்வில் வென்றவர்களுக்கு பணி நியமன ஆணையை விரைந்து வழங்க கோரியும் மறு நியமன போட்டித் தேர்வு விதியினை நீக்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஸோ இந்த ஆர்ப்பாட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடக்கும் போராட்டத்தில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வாக்குறுதியில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் சொல்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் போயிடுச்சு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கான அந்த பணி நியமனம் வழங்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடங்களை தற்காலிக ஆசிரியர் பணியிடம் மூலமாக நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்குறதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி தற்காலிக ஆசிரியர்கள் பணி நியமனம் வந்து நிரப்பப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் தமிழக அரசுக்கு எழுப்பப்பட்டு வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ என்ற பிளே ஆகும். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாகையும் பணி வழங்காததை கண்டித்து 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். முழு விவரம் மௌனிகா, ஆசிரியர் தகுதி தேர்வு எனப்படக்கூடிய டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றும் 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பணி வழங்காததால் சென்னை வள்ளுவர் 2013, 2014, 2017, 2018 ஆகிய ஆண்டுகளில் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஏற்கனவே இவர்களுக்கு சான்றிதழ் பரிவார்ப்பும் கூட நிறைவடைந்தும் அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை என்பதை மிக குற்றச்சாட்டாக வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஏற்கனவே உபரி ஆசிரியர்களாக இருப்பதாக தெரிவித்து புதிய நியமனங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் நடத்தப்படவில்லை. மேலும் அந்த அரசு பணியில் சேர்வதற்கு 149வது அரசாணை, அதாவது நியமன தேர்வு நடத்தப்படும் என வெளியிட்டிருந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கோரிக்கையாக முன்வைத்து போராடி வருகின்றனர். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக 177வது தேர்தல் அறிக்கையில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. ஓராண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் பணி வழங்கவில்லை என்பதை வலியுறுத்தியும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். இதோடு மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய டெஸ்ட் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த வள்ளுவர் பட்டத்தில் குவிந்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் வயதானவர்களும் கூட தங்களது குழந்தைகளோடு வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பள்ளிகளில் 30,000 இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி பணியிடங்கள் காலியாக இருக்கின்ற நிலையில் 13,333 காலியிடங்களுக்கு மட்டுமே இந்த காலி பணியிடங்களாக மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதனை தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு நிரப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதனை எதிர்த்தும் நியமன அரசு தேர்வினுடைய அந்த அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை சீனியாரிட்டி அடிப்படையில் பணியில் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மௌனிகா. ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பணி வழங்க கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், எவ்வளவு ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அவர்களது கோரிக்கை குறித்து விரிவாக சொல்லுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்டோர் தமிழகம் முழுவதும் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தற்பொழுது முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் கடந்த அதிமுக ஆட்சியில், அதாவது 2018 கொண்டு வரப்பட்ட அரசாணை 149 ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அரசாணையை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று தேர்வு எழுதி வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். ஆனால் மீண்டும் ஒரு தேர்வு என்பது இந்த அரசாணையை குறிப்பிடுகிறது. இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. 2013 அவர்கள் டெட் எக்ஸாம் எழுதுகிறார்கள், அது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அந்த தேர்வை எழுதுகிறார்கள். அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கள் பணியில் இருப்பதாகவும் தற்கால பணியில் தான் தற்பொழுது இருந்து வருவதாகவும் பணி நிரந்தரம் எங்களுக்கு செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதுமே ஆசிரியர் பணிக்கான காலி இடங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த காலி இடங்கள் இல்லாதது போல் அரசு கூறுவதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும், ஊதிய உயர்வு வழங்கப்படும் உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்ததாக இவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் அந்த தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற இந்த ஆசிரியர்கள் கடந்த மாதங்களுக்கு முன்பாக சென்னை டிபிஐ வளாகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டத்தின் மீதும் பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார்கள். இது தங்களுடைய கடைசி போராட்டமாக இருக்கும், உண்ணாவிரத போராட்டமாக இருக்கும் அவர்கள் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணிக்குள்ளாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்தாக வேண்டும் என காவல்துறையிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. அப்படி முடிக்காத பட்சத்தில் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதனை எதிர்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாகவும், இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்பது வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். சண்முகவேல், இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து எவ்வளவு ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க? சென்னை புறநகர் மட்டுமா இல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருந்தும் ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்களா, அது குறித்து விரிவா சொல்லுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 30,000 பேர் இருக்கிறார்கள். அந்த 30,000-க்கும் மேற்பட்டோர் தமிழகம் முழுவதுமாக இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரைக்குமே மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக 50-க்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிறார்கள். அப்படியாக 500-க்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய அந்த ஆசிரியர்கள் தான் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய மற்றொரு கோரிக்கை என்பது அரசு தற்காலிகமாக ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் நியமனம் செய்யக்கூடிய அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிறோம், ஆசிரியர் தகுதி தேர்வை வெற்றி பெற்று ஆசிரியர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம், எங்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான நடவடிக்கையை ஏன் அரசு எடுக்கவில்லை என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து, பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 50-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு 500-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்பொழுது இந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பள்ளி கல்வித்துறையிடத்தையும் நாம் கேட்கும் பொழுது அதற்கான நிதி என்பது இவர்களுக்கு ஊதியம் வழங்கக்கூடிய அளவிற்கான அந்த நிதி என்பது தமிழக அரசிடம் தற்போது இல்லை என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்பது, நிதி இல்லாத போது ஏன் முதலமைச்சர் எங்களை பணி நிரந்தரம் செய்வோம் என தேர்தல் வாக்குறுதியில் அளித்தார் என அவர்கள் கேள்வி எழுப்பக்கூடிய அந்த சூழ்நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்பட்டால் அங்கு ஒழுங்கின பிரச்சனைகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் மாணவர்களுடைய வரத்து என்பது குறைந்து காணப்படும். அதற்காகத்தான் அரசு இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கும் விதமாக எங்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இழுத்தடிப்பதாக இவர்கள் இங்கே குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சண்முகவேலு, தகவலுக்கு நன்றி. ராஜேஷ்.